வடை எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு ஸ்பூன் ஜவரிசி சேர்த்து 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதை மிக்சியில் நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். அரிசியும் ஜவரிசியும் மிக்சியில் நைஸாக அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ இதில் எந்த டம்ளரால் எடுத்தோமோ அதில் 5 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். ஒரு டம்ளர் போட்டாலே உங்களுக்கு நிறையா வந்துடும். அது நான் இந்த டம்ளரால் தான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். இந்த டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். தண்ணி கொதிக்க ஆரம்பித்தாச்சு. 2 ஸ்பூன் பச்சை மிளகாய் விழுது போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அரைச்சதை விட்டுக்கலாம். அதை கொஞ்சம் வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதை கைவிடாமல் கிளறணும். இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 6 லிருந்து 8 டம்ளர் வரைக்கும் தண்ணி பிடிக்கும். நல்லா அப்படியே கெட்டியாகிட்டு வரும். கூழ் நல்லா வெந்தாச்சு. இதுதான் சரியான பதம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுடலாம். அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் வடை இடலாம். மாவு ஆறியாச்சு. இப்போ வடை இட்டுடலாம். இப்படி தான் இடணும். காஞ்ச உடனே பொறிச்சு காமிக்கிறேன். கூழ் வத்தல் காஞ்சாச்சு. இப்போ பொறிச்சு காமிக்கிறேன். எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ காஞ்ச வத்தலை போட்டுடலாம். நல்லா வெள்ளையாக இருக்குது. நல்லா பொறிஞ்சிருக்கு பாருங்கள். நாலு நாள் ஆகும் காயத்துக்கு. சுவையான கூழ் வத்தல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிபிகேஷனாக வரும். தேங்க்யூ.